சிலம்பரசன் மற்றும் கௌதம் கார்த்திக் இணைந்து நடிக்கிற பத்து தல படத்தோட இசையமைக்கிற பணியை ஏஆர் ரஹ்மான் தொடங்கியிருக்காரு. இந்த படத்துல பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம், மனுஷ்ய புத்திரன் உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க. பத்து தல படத்தில் சிம்பு கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. கன்னடத்தில் நாரதன் இயக்கத்தில் சிவராஜ்குமார் ஸ்ரீமுரளி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மஃப்டி. அந்த மஃப்டி படத்தோட ரீமேக் தான் இந்த பத்து தல. இந்த படத்தை சில்லுன்னு ஒரு காதல், நெடுஞ்சாலை உள்ளிட்ட படங்களை இயக்கி கவனம் ஈர்த்த கிருஷ்ணா இந்த பத்து தல படத்தையும் இயக்க இருக்காரு. சிம்புவோட திரைப்படங்கள் நீண்ட நாட்களாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த நிலையில் சுசீந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சிம்புவோட ரசிகர்களை ரொம்பவுமே உற்சாகமடைய வச்சுது. தற்போது மாநாடு பத்து தலன்னு சிம்பு ரொம்பவுமே பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. சிம்பு மற்றும் கௌதம் கார்த்திக் முதன் முறையாக இணைந்து நடிப்பதால் இந்த படத்தில் இருந்த எதிர்பார்ப்பு மேலும் கூடியிருக்கு. மேலும் இந்த படத்தில் கௌதம் மேனன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க இருக்காரு. இப்போவே இந்த படத்தோட இசையமைப்பு பணிகளை தொடங்கிட்டார் ஏஆர் ரஹ்மான். அதிரடி ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமாக உருவாகி வர்ற பத்து தல படத்தில் மெலடி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் தெரிவிச்சிருக்காரு.